அக்கா குத்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க, அது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருமா? மா ப்ளீஸ் மா, நான் அண்ணனோட வரேன், விளக்கு ரெடி பண்ணி வச்சிரேன். சொல்லிட்டல, கண்டிப்பா ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ போ. தேங்க்ஸ் மா. ஆமா மறந்துடாத, நாங்க வரதுக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கணும், பாத்து பத்திரமா போ. விளக்கேத்த வாடி வர, அங்க வா, என் விளையாட்டு காட்டுறேன். தம்பி சீக்கிரம் சாம்பார் எடுத்துட்டு வாப்பா. இரியா வரேன். டேய் ஏன்டா கடுப்பா வர? ஃபீலிங் மச்சான். ஃபீலிங்கா? எதுக்குடா? எதுக்கா? நீ தீபாவ லவ் பண்ணியா? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவ கல்யாணத்துக்கு நீயே சமையல் பண்ணி போட்ட. சரி இப்ப கல்யாணியோட கல்யாணத்துக்கு நான் போய்? டே 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 இருடா, என்னடா சொல்ற? அப்போ நீ கல்யாணிய? ஆமா மச்சான், தாலி கட்டினப்ப நான் எவ்வளவு ஃபீல் ஆயிட்டேன் தெரியுமா? அட பாவி, இப்படி ஒரு மேட்டர் ஓடிட்டு இருந்ததா? ஆமாண்டா, துளசி கல்யாணி தீபா மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். துளசி தமிழுக்கு, தீபா உனக்கு, கல்யாணி எனக்குன்னு ரொம்ப ஆசையா இருந்தாண்டா. டேய் கொஞ்சம் அடக்கி வாசிடா, இப்பதான் பொண்ணுக்கு தாலி கட்டிருக்கு, பிரச்சனை தான் ஆகிட போதுடா. அதான் அப்பவே வாசிச்சிட்டாங்களே, இது நீ வெளியில சொல்லிடாதடா, ஒன் சைடு லவ் வெளியில தெரிஞ்சு எனக்கு தான் பிரச்சனை. அடப்பாவி, நீயாவது தெளிவா இருப்பேன்னு நினைச்சேன், நீயுமாடா. விதி யார விட்டது? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கடான்னா மாப்பிள வேற ஆள் மச்சான், நீ சாப்பாடு மட்டும் சப்ளை பண்ணுங்கிறாங்க. கடைசி வரைக்கும் நாம பேச்சுலர் பாவி. என்னை இப்படி ஒரு அசிங்கத்துல தள்ளிட்டானே. இந்த அவமானத்தை எல்லாம் என்னால பொறுத்துக்கவே முடியாது. அவ வந்தாலும் இங்க வாழக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணுமே. பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் வரதுக்குள்ள அக்கா குத்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க, அது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருமா? இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இனிமே சின்ன சிறுசுக நல்லபடியா வாழணும். அவளை நிம்மதியா இருக்க விட்டாதானே நல்லபடியா இருப்பா? அவளை நிம்மதியா இல்லாம பண்ணிடுறேன். வந்து எப்படி விளக்கேத்துற, எப்படி குடும்பம் நடத்துறேன்னு நானும் பாக்குறேன். மாப்பிள்ள சாப்பிட வாங்க. ஐயோ இல்ல, நான் வரப்ப ஃபுல்லா சாப்பிட்டேன், எனக்கு காஃபி மட்டும் போதும். அப்படியா லாவண்யா, உனக்கு காஃபி? எனக்கு வேண்டாமா, அவருக்கு மட்டும் போட்டு கொடு. சரி நீங்க பேசிட்டுங்க, நான் காஃபி கொண்டு வரேன். டார்லிங், ஏன் இப்படி டல்லா இருக்க? இப்ப வந்து கேளுங்க ஏன் டல்லுன்னு. நேத்து ஏன் வரல? You mean yesterday? பண்றது தப்பு, இதுல இங்கிலீஷ் வேற. டெய்லி என்ன வந்து பார்க்கணும்னு சொல்லிருக்கல. சலோ, நீ சொன்னத நான் மறக்கல. நேத்து அப்பா முக்கியமான ஒரு விஷயமா காஞ்சிபுரம் வந்துறாரு, என்னால அவாய்ட் பண்ண முடியல. போங்க, உங்களுக்கு பொண்டாட்டி மேல பாசமே இல்ல. நான் தான் வர்க் இருந்ததுன்னு சொன்னல. என்ன பெரிய வர்க்? காஞ்சிபுரம் பக்கத்துல தான இருக்கு, வர்க் முடிஞ்சது என்ன வந்து பாத்துக்கலாம்ல. ஐயோ, நான் ரிட்டர்ன் அப்ப மின்னே 12 o'clock, அப்ப பேய் கூட முடிச்சிட்டு இருக்காது. ஆனா எங்க அண்ணி முடிச்சிட்டு இருப்பாங்க. இது அண்ணியா? அன் டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்களா? படிச்சிட்டு இருப்பாங்க. டெய்லி என்ன வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வர்க் இருக்கு அது இதுன்னு சொல்லி நல்லா என்ன ஏமாத்துறீங்க. நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? சரி சரி, ஃபீல் பண்ணாத, இனிமே எவ்வளவு வர்க் இருந்தாலும் உன்னை மிஸ் பண்ண வந்து பாக்குறேன், சரியா? அதுக்கு இல்லங்க, டெலிவரி டேட் நெருங்க நெருங்க உங்க ஞாபகம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, எப்பவும் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எங்க
எல்லா பொண்ணுங்களும் இப்படி ஃபீல் ஆவாங்களா? தெரியல மேடம். நான் வேணா என் வைஃப்ட கேட்டு சொல்லட்டுமா? ஹ? வைஃபா? அப்ப நான் யாரு? ஹ? சேல்ஸ் விமனா? சோப்பு விக்கிற பொண்ணா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு காமெடி. ஏய் என்ன அடிக்காதீங்க. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவற? போங்க. என் ஃபீலிங் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறீங்க. மூட் அவுட் பண்றீங்க. லவண்யா, நீ ஃபீல் பண்றனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. உனக்கு ஏமான எக்கச்சக்கமான லவ்மா? அதான் இப்படி. இப்போ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு நீ ஃபீல் பண்றல. நீ வேற கன்சீவா இருக்க. ஃபர்ஸ்ட் டெலிவரி வேற. அதான் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற. தெரியுதுல்ல. அப்ப டெய்லி வந்து என்ன பார்க்கலாம்ல? கண்டிப்பா லவண்யா. இனிமே நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். டெய்லிங் வந்து அட்ரஸ் போடுறேன். ப்ராமிஸ். ஓகே? மாப்ள. இந்தாங்க காபி. அம்மா கேக் மறந்துட்டேன். கார்பெண்டர் வந்து ஆபீஸ் ஆவி வாங்கிட்டு போவாங்க அண்ணா சொல்லிட்டு போனாரே, வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா? ஆ, அப்பவே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே. அப்புறம் இன்னைக்கு ராத்திரியே வேலைய முடிச்சிட்டு சாவி திருப்பி கொண்டு வந்தறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வா அண்ணா வந்தா சொல்லிடு. சரிம்மா சொல்லிடுறேன். என்ன லவண்யா, பேங்க்ல கார்பெண்டர் வர்க்க நடக்குது? இல்லங்க, எங்க தமிழண்ணே புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இல்ல, உங்களுக்கு தெரியாதா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்காரா? சொல்லவே இல்ல. என்ன பிசினஸ்? ஷேர் டிரேடிங்னு சொன்னாருங்க. உங்க அண்ணா இத பத்தி முன்னாடி சொல்லிருந்தா நான் அவரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணிருப்போம்ல. எனக்கு பிசினஸ் பண்ற ஐடியா இருக்குல்ல. சாரிங்க, அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஒண்ணா பண்ணா சரி வராதுங்கறியா? ஆஹா, அப்படி சொல்லலங்க. அண்ணியோட தம்பி பிரபாகர் உங்களுக்கு தெரியும்ல? ஆ, தெரியுமே. ஆ, அவரும் அண்ணனும் கூட்டு சேர்ந்து ஆபீஸ் போடலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. அண்ணனோட ஷேர்னு பார்த்தா இதுல கொஞ்சம் தான். பிரபாகர் தான் பெரிய அமௌண்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. பணம்லாம் ஒரு மேட்டரே இல்ல. என்கிட்ட சொல்லிருந்தா ஃபுல் அமௌண்ட நானே இன்வெஸ்ட் பண்ணிப்றேன்ல. அதானே, இப்படி ஒரு நல்ல யோசனை அவனுக்கே வராம போயிடுச்சு. மாப்ள, நீங்களும் தமிழும் ஒன்னா பிசினஸ் பண்ணா அதான் சரியா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். லாவண்யா, உன் அண்ணங்கிட்ட சொல்லி உடனே அந்த பிரபாகர் பணத்தை திருப்பி கொடுத்துட சொல்லு. உன் அண்ணனும் மாப்பிளையும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணதான் நல்லா இருக்கும். லாவண்யா, உன் அண்ணங்கிட்ட சொல்லி உடனே அந்த பிரபாகர் பணத்தை திருப்பி கொடுத்துட சொல்லு. உன் அண்ணனும் மாப்பிளையும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணதான் நல்லா இருக்கும். என்ன விளையாடுறியாமா? அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்னு பேசி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப போய் எப்படி? இப்ப அதனால என்னடி கெட்டு போச்சு? ஐயா, உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. உன் பணத்தை நீயே வச்சுக்க. நானும் என் மாப்பிளையும் கூட்டா சேர்ந்து ஒன்னா பிசினஸ் பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டா போச்சு. ஓஹோ, அப்ப கூட்டு சேர்ந்து பிசினஸ் பண்றது தப்பு இல்லங்கற? தப்பே இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுமா. ஏய், நான் தான் தப்பு இல்லன்னு சொல்றேன்ல. உன் அண்ணனும் மாப்பிளையும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணா அது நமக்கு தானடி பெருமை. உன்னால மட்டும் எப்படிமா நிமிஷத்துக்கு நிமிஷம் பேச்ச மாத்திக்க முடியுது? பச்சோந்தி மாதிரி. நீ பச்சோந்தின்னு சொல்லிக்க இல்ல காராபுத்தின்னு சொல்லிக்க, நான் சொல்றதா சரி. உன் அண்ணனும் மாப்பிளையும் ஒன்னா தொழில் பண்ணாங்கன்னா அமோகமா ஒத்துமையா இருப்பாங்க. அன்னைக்கு வேற மாதிரி சொன்ன. காசுன்னு வந்துட்டா சொந்த அண்ணன் தம்பிங்களே மண்டை உடைச்சுக்குவாங்க. கூட்டு பிசினஸ் சரி வராது. சனி பிடிச்ச மாதிரின்னு சொன்ன. நான் இப்பவும் சொல்றேன், உன் அண்ணனும் அந்த பிரபாகரும் சேர்ந்து ஒன்னா பிசினஸ் பண்ணா சனிதான் பிடிக்கும், சரிப்பட்டு வராது. உன் மாப்பிளையோட பண்ணா மட்டும் சரிப்பட்டு வந்துருமா? மாப்பிளையும் அவனும் ஒன்னாடி. இவரு உன் அண்ணனுக்கு என்ன ஆகுது? தங்கச்சியோட புருஷன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம். அவ யாரடி? இவர் தங்கச்சியோட புருஷன்னா அவர் அண்ணியோட தம்பி. அவரும் சொந்தம் தான். அடச்சி வாயமோடு. சொந்தமாம்ல சொந்தம். அண்ணியோட தம்பின்னு எதை வச்சுட்டு சொல்ற? அவன் என்ன அவளோட சொந்த தம்பியா? ஓடி போன அம்மாவுக்கும் இன்னொருத்தனுக்கும் பிறந்த பையன். அவன் ஒண்ணும் தம்பி இல்ல, தம்பி மாதிரி. அம்மா, இனிமே பிரபாகர பத்தி எதுவும் பேசாத. இப்ப நீ எதுக்கு கோவப்படுற? உன் அண்ணிக்கு வேணா அவன் தம்பியா இருக்கலாம். உன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவன் சொந்தமே கிடையாது. போதும், பிரிச்சு பேசுறது பிரச்சனை பண்றதெல்லாம் உன்னோட வச்சுக்க. எங்க வரைக்கும் வராத? எனக்கு மட்டும் அவனை பத்தி பேசணும்னு ஆசையா? மாப்பிள்ள உன் அண்ணனோட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கான வேலையை பாருனா என்னென்னமோ பேசிட்டு இருக்கியே. மாப்பிள்ள, இவ எப்பவுமே வெட்டிங்க என்ன பேசிட்டு இருப்பா. நீங்க போய் தமிழை பார்த்து பேசுங்க. சரிங்கத்த. என்ன சரிங்கத்த? மத்தவங்க கெட்டாலும் பரவாயில்ல, நாம மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்ல லவண்யா. இங்க பாருங்க, உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க தனியா வேணா பிசினஸ் பண்ணுங்க. அவங்க ஒன்னா சேர்ந்து பண்ண நினைக்கிறத கெடுக்காதீங்க. பிரபாகர் பாவங்க, அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்பதான் முன்னேறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அது நம்மளால கெட்ட கூடாது. மாப்ள, மத்தவங்களுக்காக பரிதாபப்பட்டா நம்மளால முன்னேற முடியாது. மத்தவங்களை கெடுத்து அது மூலமா முன்னேறணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்படி வர்ற பணமும் எங்களுக்கு தேவையில்லை. என்னங்க நான் சொல்றது? கரெக்டா சொன்னா லவண்யா. அடிச்சு சொன்னா நச்சுன்னு புரிஞ்சுது. அத்த, எனக்கு லவண்யா சொல்றதா சரின்னு தோணுது. ஐயோ மாப்ள, இவதான் புத்தி கெட்டு போய் பேசுறானா நீங்களுமா? இத பாரு, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. இவரும் உங்க அண்ணனு சேர்ந்து தொழில் பண்ணாங்கன்னா அது உன் அண்ணனுக்கு நல்லது, மாப்பிளைக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கே நல்லதுரி. இல்லம்மா,
இவரே இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் அண்ணன் சரின்னு சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க போறது இல்ல. முடிவை என்னடா சொல்ற? நாங்க எப்போ யாரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணனும்ங்கறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீ அட்வைஸ் பண்ணாத. தவளை தான் வாயால கெடுன்னு சொல்வாங்களே, அது உன் விஷயத்துல சரியா தாண்டி இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், உன் அண்ணனும் மாப்பிளையும் சேர்ந்து ஒன்னா பிசினஸ் பண்ணா நீங்க அமோகமா இருக்கலாம். அவன் இருக்கானே பிரபாகர், அவனோட சேர்ந்து பிசினஸ் பண்ணா ஐயோன்னு தாண்டி போகும். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. உங்க அம்மா திருந்தவே மாட்டாங்களா? மகன் பிசினஸ் பண்ண போறானே சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஐயோ ஐயோங்கிறாங்க. எல்லாம் உங்களால வந்தது. நான் என்ன பண்ண? என்கிட்ட காசு இருக்கு, சொல்லிருந்தா மொத்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன்னு நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. சாரி லவண்யா, உங்க அண்ணனோட சேர்ந்து பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். அத்தை இப்படி எல்லாம் கிராஸ் கட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஆசை இருந்தா நம்ம தனியா பிசினஸ் பண்ணலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாச்சா, கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். ஓகே லவண்யா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள? அப்பா வெளிய போணும்னு சொல்லிருக்காரு. நான் தான் 1 hour பெர்மிஷன்ல வந்தேன். அப்ப ஈவினிங் வருவீங்களா? டெஃபினட்டா. உன்னை செக்அப் பண்ணும்ல, ரெடியா இரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அத்தை இத வந்துட்டே மாப்ள. நான் வரேன் லவண்யா. அத்தை கிட்ட ஓர ஆர்கியூ பண்ணாத உடம்ப பாத்துக்கோ. அத்தை மாப்ள, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வரேன் லவண்யா. ஏய், இனிமே இது எதுக்கு? எதா இருக்க? என்ன இதெல்லாம்? இந்தா இதெல்லாம் தடிச்சுக்கோ. ஏய், அவனுக்கு ஹெல்ப் பண்ணடி. இனிமே அவனுக்கு வேண்டியதெல்லாம் நீதான் பாக்கணும். என்னடி உன் நாத்தனார் வேலையை இப்பயே காமிக்கிறியா? இல்லையா பின்ன? இனிமே நான் சொல்றதான் நீ கேட்டாங்கணும். புரிஞ்சுதா? சரிங்க நாத்தனாரு. சரி, அப்ப நாங்க வரோம். மோகன், இந்த கல்யாணி. அப்ப நான் கிளம்புறோம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி கல்யாணி, இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். வரங்க. சரி கல்யாணி, என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா வாமா. என்னம்மா? வா கல்யாணி, இத பாருமா. நீ ஆசைப்பட்டபடி மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நீடிக்கணுமே. மத்தவங்க பாராட்டுற மாதிரி நல்லபடியா வாழ்ந்து காட்டணுமா. அம்மா, நாங்க நல்லா இருப்போமா? எதுக்குமா பயப்படுற? பத்மாவை நினைச்சா எனக்கு பயமா தாண்டி இருக்கு. மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சந்தோஷம் அவ முகத்துல கொஞ்சம் கூட இல்லடி. அவ எப்படி அச்சத போட்டா தெரியுமா? ஏதோ சாபம் விடுற பொம்பளை மண்ணவாரி தூத்துற மாதிரி அப்படி போட்டா. அவளால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அம்மா, நீ பயப்படுற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கம்மா. இல்லம்மா, அவளை மட்டும் நீ லேஸ்ல நினைச்சிடாத. வேற வழி இல்லாம வேண்டா வெறுப்பாதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. அவ ஒன்னும் சமாதானம் ஆகல. உன் மேல இன்னும் கோபமா தான் இருக்கிறா. உன்னை பழி தீக்கணுங்கிற வெறியோட தான் இருக்கா. உன் மேல இன்னும் கோபமா தான் இருக்கிறா. உன்னை பழி தீக்கணுங்கிற வெறியோட தான் இருக்கா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நானும் அவகிட்ட சமாதானமா பேசி பார்த்தேம்மா. அவ முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குதும்மா. உன் பொண்ணுக்கு கல்யாணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அவ எங்க வீட்டுக்கு வரட்டும், நல்லா இருப்பாளா இல்லையான்னு அங்க வச்சு பாத்துக்கலான்னு என்கிட்டயே சொல்றாம்மா. இதுக்கெல்லாம் என்னம்மா அர்த்தம்? அவ பிரச்சனை பண்ண திட்டம் போட்டிருக்கான்னு தானே அர்த்தம்? இத பாரு கல்யாணி, ஒரு அம்மாவா நான் இப்படியெல்லாம் உனக்கு புத்தி சொல்லக்கூடாது. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் என் மனச கல்லாக்கிக்கிட்டு சொல்றேன். அவ நல்லவன்னு தெரிஞ்சா பூ போட்டு கும்பிடு, கெட்டவன்னு தெரிஞ்சா எங்க வைக்கணுமோ அங்க வை. அவளுக்கு மாமியாருங்கிற மரியாதையை என்னைக்குமே கொடுக்காத. அவ எப்படிப்பட்ட மோசமான பொம்பளைன்னு உனக்கே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி நில்லு. வீண் சண்டைக்கு வந்தா அவளை லேசில விடாத. திட்டுனா திட்டு, அடிக்க கை ஓங்கினா நீயும் ஓங்கு. புருஷன், மாமனார், நாத்தனார் இவங்களையெல்லாம் நல்லபடியா பாத்துக்க. கல்யாணி மாதிரி ஒரு நல்லவ கிடையாதுன்னு அவங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடு. ஆனா உன் மாமியார் விஷயத்துல நீ விட்டே தராத. அவ குடுமி உன் கைக்கு வரணும். நீ சொல்றபடிதான் அவ ஆடணும். மாமியாராச்சே, பொறுமையா போலாம், பொறுத்து போலான்னு அவளுக்கு மட்டும் நீ மரியாதை கொடுத்த. அவ உன்னை ஏறி மிதிப்பா, அதுக்கு நீ இடம் கொடுத்துறாத. அவ பசுன்னா பாசமா வளர்க்கலாம், ஆனா அவ பாம்பு, அடிச்சு பொட்டியில போட்டுதான் வளர்க்கணும். புரிஞ்சுக்கிட்டு புத்தியோட நடந்துக்க, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கு தங்க
அங்கமான மாமியார் அமைஞ்சிருந்தா குத்து விளக்கா நினைச்சு கும்பிட சொல்லியிருப்பேன். உனக்கு அப்படி அமையிலையே, போற இடத்துல பொறுப்பா நடந்துக்கன்னு சொல்ல வேண்டிய நானே. இப்படி பேசுறது தப்பாதான் தெரியும், ஆனா துளசிய நினைச்சு பாரு. என்னதான் கொடுமை பண்ணாலும் மாமியார் அவன் நல்லாதான் பாத்துக்க நினைக்கிறான். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவளால நிம்மதியா இருக்க முடியுதா? இப்பவும் கஷ்டந்தானமா அனுபவிக்கிறா. அதனாலதான் சொல்றேன், சரியில்லாத மாமியார்னு தெரிஞ்சா அவளை அப்பவே தட்டி வைக்கணும், அதுல தப்பே கிடையாது. புரியுதுமா? என்கிட்ட சொல்லிட்டல்ல, கவலை விடு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். கல்யாணி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போய் விளக்கேத்தணும், கிளம்பலாமா? சரி வாங்க. டேய் கணக்கு கை குடுறா, சாப்பாடு பிரமாதம்டா, வழக்கம் போல கலகிட்டடா. சீக்கிரம் கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புறீங்கன்னா வண்டிக்கு போக சொல்லு, நான் போய் பிரபாகரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். பிரபாகர் ஒரு நிமிஷம், நான் பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு போய் வீட்டு வரைக்கும் விட்டு வரணும், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? யா ஃப்ரீ தான். ஃப்ரீ தானே, இப்போ நேராக நம்ம ஆஃபீஸ்க்கு போங்க, அங்கே கார்பெண்டர் வேலைலாம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் போய் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிறீங்களா? அவங்களையும் நம்ம சூப்பர்வைஸ் பண்ணணும், அவங்க கிட்ட பொறுப்பு படைச்சிட்டு அவங்களே எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துப்பாங்க. ஐயோ பிரபாகர், அப்படிலாம் விட முடியாது, அவனுக்கு என்ன வேலை பார்க்குறான் நம்ம பின்னாடியே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வைங்க, இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி செலவு வீத்து விட்டுறானுங்க. தமிழ் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் அந்த கார்பெண்டர் உற்பத்தியில் எனக்கு எதுவும் தெரியாது. சார், நீங்கள் இவரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க, சரியாக வராது. ஏன் இப்போ அப்படி சொல்கிற? அவர் அங்கே போனாருன்னா வேலையெல்லாம் நடக்குதுன்னு பொறுப்பாக பார்த்து பாருல. சான்ஸே இல்லை சார், இவர் அங்க போனா வேலையும் நடக்காது, செலவும் கூடுதல் தான் ஆகும். சாரால மத்தவங்க கஷ்டப்படுறதை ஏத்துக்கவே முடியாது. ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ஃப்ரீயா இருங்க, கால்ஸ் விளையாடுங்க, காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களே வேலை பார்க்க விட மாட்டாரு, இவரும் வேலை பார்க்க மாட்டாரு. சூப்பர் பாஸ்னா இப்படிதான் இருக்கணும். நீ சொல்ற கரெக்ட் தான் தீபா, பிரபாகர் ரொம்ப ஜாலியான டைப், மணி மண்டல ரெனிக்குமே ஒர்க் பண்ணவே முடியாது. நேத்துனாச்சு தெரியுமா, பிரஷ்ஷும் கையுமா பெயிண்டர் ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட்டாக வந்தான். ஏன் லேட்டாக வந்தேன் இவர் கேட்டதுக்கு, என் பொண்டாட்டி உடம்பு சரி அவன் சொல்லியிருக்கான். அதுக்கு சார் என்ன பண்ணுற தெரியுமா, அவனுக்கு கூலியும் கொடுத்து பொண்டாட்டி ட்ரீட்மெண்ட் செலவுக்கு காசும் கொடுத்து லீவும் கொடுத்து நீ வேலைக்கு வரவானு சொல்லி அமுச்சு வச்சிருக்காரு. ஹெல்ப் பண்ணணும் நினச்சிருக்காரு, நல்ல விஷயம் தானடா. போடா வெண்ண, அந்த பெயிண்டருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அவன் சொன்ன பொய்ய உண்மை நம்பி சார் காசு தூக்கி கொடுத்துருக்காரு, அவன் காசு வாங்கி எஸ்கேப் பண்ணது தான், இன்னும் வேலைக்கு வரல.